என் ஒய்ஃப் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். அப்போ குடி வந்து கொஞ்சமாக தான் இருந்தது எனக்கு. கல்யாணம் ஆனவொடனே ஒரு 3 நாள் 4 நாள் ஒழுங்காக தான் இருந்தேன். 5ஆவது நாள் நான் ஃபர்ஸ்ட் கிரேட் கொரியரில் அப்போ வேலை செஞ்சுருந்தேன். 5ஆவது நாள் வந்து அங்கே ஃபர்ஸ்ட் கிரேட் மேனேஜருக்கு வந்து பிறந்த நாள். அவர் என்ன சொன்னார், வீட்டில் வந்து இன்வைட் பண்ணியிருந்தார். சரி நான் போய் இந்த ஒய்ஃப் வரல, நான் மட்டும்தான் போயிருந்தேன். போனவொடனே ஃபஸ்ட்டு என்னை ஒயின் ஷாப் தான் இட்டுன்னு போனாங்க. போனவொடனே குடி கோட்ரு கட்டிங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு எப்படி தான் போகணுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்க. அப்போ வந்து என்ன சொன்னேன், எனக்கு வீட்டுக்கு போனது விடிய காலையில் வந்து ஒய்ஃபு என்ன சொல்கிறாங்க, என்னப்பா இவ்வளோ தண்ணி அடிச்சு வந்த அப்படின்னாங்க. அப்போல்லாம் சண்டையே இல்லை. நாளாக என் ஒய்ஃபை தள்ளி வைக்க ஆரம்பித்தேன். என் குடியை வந்து அதிகமாக ஏற்படுத்திக்கிச்சு. இதனால் வந்து பல வேலைகள் போச்சு. இந்த குடியினால் வந்து திருட ஆரம்பித்தேன். அதான் வீட்டில் இருக்கிற பொருள். என் பொண்டாட்டி மேலே சந்தேகம், அவளை தள்ளி வச்சேன். குழந்தைங்க ஃபஸ்ட்டு பையன் பிறந்தான். அதுவும் வந்து பிறந்தது ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூப்பிட்டாங்க. நான் போதையில் வந்து வீட்டில் தான் படுத்துட்டேன். நான் போய் கையெழுத்து எதுவும் போடல.